ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நாளை மறுநாள் 15-16 ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடு முழுக்க ஒரு 40 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் நாங்கள் தியேட்டரில் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. அடுத்து ஜெயமோகன் சார் ஒரு படம் வருது, அது கூட எடுத்துகிட்டே எங்களுக்கு ஒரு 40 தியேட்டர் தந்த திரையரங்க உரிமையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. படம் பார்த்துருக்கீங்க, ட்ரெஸ் ஆனவரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாவது சப்போர்ட் பண்ண நன்றி. நமக்கு இந்த எம்ஜிஆர் விஜயகாந்த் படம்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். டபுள் ஆக்ஷன் படம்னாலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சக்ஸஸ் ஆகிடும் அந்த படம்ல தான். அதே இல்லாமல் நமக்கு அண்ணன் தம்பின்றது அண்ணன் எனக்கு இல்லை, ஒரு அண்ணன் இருந்தால் எப்படி இருக்குன்றது ஒரு ரியல் லைஃப்ல இல்லை, சரி படத்துலையே பண்ணலன்னு வச்சிட்டேன். அதே மாதிரி போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், போலீஸ் ஆக முடியல, சினிமாக்காரன் ஆகிட்டேன். அதனால போலீஸ் கேரக்டர் ஃபஸ்ட்டு பண்ணிருந்தேன். இல்லை தியேட்டர் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் நம்ம ஓன் ரிலீஸ் பண்ணுறோம், யாரும் எங்களுக்கு சப்போர்ட் இல்லை, அதனால தான். பட் சொன்ன டேட்டில் வருது, 16 வருது, நாலு மணி நாள் ரிலீஸ். டோட்டல் வேர்ல்டு ரிலீஸ். இல்லை நமக்கு படம் பார்க்க வரவங்க யாருமே 20-40 அவங்களுக்கு தேவையானது தான் இருக்குது. படம் 150 ரூபா டிக்கெட் கொடுத்து படம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் அவங்க எப்படி சொல்கிறத பூர்த்தி பண்ணணும். கிராமருங்கில் அது கடைக்கு தேவையானதான். நாங்கள் திருச்ச மாதிரி இருக்காரு எங்களுக்கு பார்த்துருக்கோம். அதே ஒரு ஹஸ்பண்டு என்ன ஒய்ஃப் குள்ளே என்னென்னாலும் ஒரு லவர்ஸ் குள்ளே என்னென்ன அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வல்கர் கிளம்பர்லாம் இருக்காது, அப்படி இருந்தால் சென்சாரில் விட்டுருக்க மாட்டேன். சரி படத்தில் நடிச்சுங்க எல்லாருமே தெரியுது. சரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும், தெரியாதவங்களை எப்படி மேம்? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மக்கள் துறை படம் போயிட்டுருக்கு, அது முடிஞ்சும் கருந்துக்கு தரணும், அது முடிஞ்சும் பார்த்து பாதி எடுத்துக்கணும், ஒரு நெக்ஸ்ட் இயரில் வந்துடும். விஜய் சார் வந்து ஆரம்பத்தில் நடிக்கிறப்போ முதல் பாட்டு பாடுறப்போ இல்லை, எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும், அவரை நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு இன்னும் ஒரு லைனாவது பாடணும் அப்படின்னு ஆசை. அதே மாதிரி நம்ம சீர்காழி சிவசேகரன் தேடி அப்பா வந்து உலக சுற்று வாழ்க்கை படத்தில் எம்ஜிஆர் படம் ஃபஸ்ட்டு அவர் நடித்து டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீர்காழி கோவிந்தராஜன் சாரை தான் பாடணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அந்த டைட்டில்ஸ் ஆகும், நமது வெற்றியை நாளை சரித்திருக்கின்ற டைட்டில்ஸ் வந்து அவர் கொடுத்தாரு. அதே மாதிரி நான் அவருடைய சன்னு தான் இருந்தார் இவரோட, அதனால் அவருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு சாங்கை கொடுத்து அவர் கூட ஒரு ரெண்டு லைன் பாடுறது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியமாக நினச்சி ஒரு ரெண்டு லைன் கொடுப்பாங்க. தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க. இல்லை எனக்கு விழிச்சார்னா என்னன்னு தெரியாது, நான் ஒரு கோ டைரக்டர் நமக்கு அந்த பேரை வச்சாரு. சரி காசா பணமா ஓகேன்னு வச்சேன். இல்லை அவன் மும்பையில் இருக்கேன், பாருங்க தலைவர் படம் ஓடிட்டு இருக்கு, என் படம் வந்துருச்சு, ரெண்டு ஒரே தியேட்டர்ல ஓடுது. கீழே வந்து ஆல்பர்ட்ல ஓடுது, கீழே நம்ம இது சாரி உட்லண்ட்ஸ்ல கீழே ஓடுது, உட்லண்ட் சிம்பனியில நம்ம கூட ஓடுது. இதுவே நமக்கு ஒரு பெரிய சாதனை. இந்த படத்துல எப்போ இருக்கா இந்த படத்துல என்னன்னா, வாலிபால் பிளேயர் போது ஒரு பேஸ் இருக்கு, ஒரு ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹீரோ அப்படியே ஒரு ரவுடித்தனம் பண்றதுவனா இருந்தா அவனை ஒரு லைக் பண்ணுவாங்க அந்த பொண்ணு. இவர் வேற சாம்பியனா இருக்காரு, அந்த எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. அது மாதிரி ஹீரோயின் வரலன்றிருக்கா, அவங்க ஒருத்தவங்களுக்கு ஹெல்த் சரியில்லை, இன்னொருத்தவங்க மும்பையில் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஏதாவது சக்ஸஸ் இருக்குன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா வச்சிங்கன்னா சக்ஸஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம் வெகு விரைவில் வரும். நம்ம வின் ஸ்டார் வந்து எல்லாரும் எப்போ படம் வரும் எப்போ படம் வரும்னு கேட்டுருந்தாங்க, இன்னைக்கு வெளியிட்டுட்டாரு, அதுவே பெரிய சாதனை. நண்பர்களுக்கெல்லாம் வாய்ப்பு அளிக்கணும், மோகன் கேட்டாப்புல அந்த மாதிரி நண்பர்களுக்கெல்லாம் வாய்ப்பு அளிச்சிருக்கிறார், அதுக்காகவே அவரை பாராட்டணும், வாழ்த்துக்கள் சார். இந்த படம் எப்போதும் ராஜா எப்போதும் எல்லார் மனதிலையும் நிற்கிற அளவுக்கு சில சீன்ஸ் இருக்குது, அதுவே வெற்றி. வாழ்த்துக்கள். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே, உண்மையிலே எச் முருகன் அதான் நம்ம மின்ஸ்டர். முதல்ல ஒரு பிஆர்ஓ உள்ள வந்து இந்த யூனியன்ல மெம்பரை சேர்ந்து சேரும்போது அவர் சொல்லுவார் அடிக்கடி, நான் ஒரு ஹீரோவாக போகிறேன், டைரக்ஷன் பண்ண போகிறேன், படம் எடுப்பேன், பத்திரிகை நடத்துவேன்லாம் சொல்லுவார். அது அவ்வளோ ஈஸி இல்லை, அது விளையாட்டு இன்னொரு பேசுகிறாருன்னா நாங்களாம் நடித்தோம்.
ஆனால் இந்த சினிமாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ நானே ஒரு 38 வருஷம் 40 வருஷம் ஆகுது. நம்ம 1000 முயற்சி பண்ணி நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே. வெறும் கதை வசனம் எழுதணும், ஒரு பேர் வேலை செஞ்சோம் தவிர, ஒரு சின்ன ஸ்டெப் கூட இவரை வச்சு எதுவுமே நம்மளால் பண்ண முடியல. ஒரு நடிக்க முடியல, அல்லது டைரக்ஷன் பண்ண முடியல, ஒரு படம் தயாரிக்க முடியல, அது சாதாரண விஷயம் இல்லை. அது காட் கிஃப்ட் வேணும். ஒன்று திறமை வேணும். என்ன குறிக்கோள் இருக்கிறமோ அந்த குறிக்கோளில் அதே எய்மா இருந்தால் ஜெயிச்சிடலாம்ன்ற உதாரணம் நம்ம விஸ்டார். அதில் வந்து உண்மையிலேயே ஜெயிஸ்டார் படம் பார்த்தா நல்லாவே பண்ணியிருக்காரு. டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், பஞ்சு டைலாக்காக இருக்கட்டும், காமெடி சீனாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையிலே படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நம்ம இடத்துலேருந்து ஒருத்தர் வராரு, நீங்களாம் சப்போர்ட் பண்ணி படத்தை வெற்றி பட வச்சுருந்தோம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வருத்தமாக இருந்தீங்க இந்த படத்தில் எனக்கு. நன்றி, வணக்கம். ரொம்ப நண்பர்களே, பத்திரிகை சோதரிகள், தம்பி எண்டில் ஒரு போர்ஷன் சொல்லியிருப்பாங்க, சினிமா எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம், ரிலீஸ் பண்ணுறது அதை காட்டிலும் கஷ்டம். அவனை நம்ம கேலி பண்ணுறதுக்கோ இதுக்கோ இல்லை, இவ்வளோ பெரிய முயற்சி பண்ணியிருக்கான், அதுவே ஒரு பெரிய முயற்சி. இந்த முயற்சிக்காகவே அவனை பாராட்டணும். இப்போ மென்மேலும் வளர்ந்தானே, நம்மளை மாதிரி எல்லாருக்குமே நம்மள ஒருத்தன் வளர்ந்ததா என்ன தயவுசெய்து நினைக்கும். இவனுக்கான விளம்பரத்தையோ அது விமர்சனத்தையோ கூடிய சீக்கிரம் நல்ல விதத்தில் எழுதி அவனை நல்ல மாதிரி கொண்டு வரும். நம்மள இருந்த பையன் இந்த அளவுக்கு வந்திருக்கானா, அவனோட முயற்சியை பாராட்டணும். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு அம்மா கருவில் வந்து 10 மாதம் தான் சொல்வார். அவன் கிட்டத்தட்ட அது போராட்டமாக சுமந்து இன்னைக்கு ரிலீஸு கொண்டு வந்தான். இதுவே மாவரு வெற்றி படம் தான். இதுவே அவனை பொறுத்த மட்டுக்கு மாவரு வெற்றி. இதுக்கெல்லாம் ஒத்துழைச்ச குந்தாஜ் நம்ம நண்பர்கள் அவ்வளோ வரையும் நடிக்க வச்சிருக்கான். அந்த விதத்தில் பாராட்டம், வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி பத்திரிகை நண்பர்களே, பத்திரிகை சோதரிகளே, நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்து அவனை வளர்த்து விடுங்க. நன்றி. இந்த படத்தில் வந்து நானும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்கேன், நானும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஹீரோ சார் கூட வந்துட்டு ரொம்ப வேர்வை சிந்தி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களால முடியும், கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும். அவர் லைஃப்பில் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் தான். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற பொருள் அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ சார். மிகவும் பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். ஆனால் ஒரு கலையை கலையாக நினச்சி அவர் கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஸ்க்ரீனுக்கு வர்றது மிக மிக பெரிய கஷ்டம். ஒரு காலத்தில் சினிமா பண்ணணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி கொடுக்கலாம், வீட்டில் வந்து ஆஃபீஸ் வந்து உட்காருவாங்க, எனக்கு அந்த ஏரியா கொடுத்துருங்க, இந்த ஏரியா கொடுத்துருங்கன்னு சொல்லி. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சினிமா பண்ணுனா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு நாங்கள் தான் போகணும். அவர் ப்ரொடியூசர் இருந்தாலும் சரி, ப்ரொடியூசருக்கும் டேரக்டராக இருந்தாலும் சரி, அவங்க தான் போகணும். நீங்கள் தேட்டருக்கு கொண்டு வந்ததுனா அது பெரிய அச்சீவ்மெண்ட். வாழ்த்துக்கள். ஒரே வார்த்தை சொல்லுவேன், சினிமா அளவுக்கு எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன்.